அவர் சேனல் மருத்துவம் பழகலாம். திஸ் இஸ் பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கோவிட்ல இருந்து குணமடைஞ்சவங்க பண்ற பிளாஸ்மா டொனேஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க, சோ தட் நான் வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பிளாஸ்மா அப்படின்றது பிளட்டோட ஒரு பகுதி, அது வந்து எல்லோ கலர்ல இருக்க லிக்விட். அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரணுக்கள், அதாவது ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை தீர்மானிக்கும். அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். இந்த பிளாஸ்மா டொனேஷன் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நார்மலாவே எந்த வைரஸோ பாக்டீரியாவோ நம்ம உடம்ப தாக்குது அப்படின்னும் போது, நம்ம உடம்புல அந்த பாக்டீரியா இல்ல வைரஸ்க்கு எதிரா எதிரணுக்கள், அதாவது ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் போதுமான அளவு இல்ல, அப்படி இல்லனா அந்த தாக்கக்கூடிய வைரஸோட வீரியம் அதிகமா இருக்க பட்சத்துலதான் நமக்கு நோய் வந்து அதிகமா வெளியே தெரியும். ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ஸ்க்கு போறதுக்கும் இதான் மெயின் ரீசன். அப்படி அது போதுமான அளவுல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த நோயில இருந்து குணமடைஞ்சிடலாம். கோவிட் கேசஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி குணமடைகிறவங்க எண்ணிக்கையும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அப்படி பாக்குறப்போ கொரோனா வைரஸ் பாதிச்சு குணமடைகிறவங்க அவங்களோட பிளாஸ்மா டொனேஷன் மூலியமா இன்னொருத்தர் கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். குணமடைஞ்சவங்க உடம்புல பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வைரஸ்க்கான ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகி தான் அவங்க குணமடைஞ்சிருப்பாங்க. அந்த பர்சன் கிட்ட இருந்து பிளட்ட வந்து கலெக்ட் பண்ணி சயின்டிபிக் டெக்னாலஜி மூலமா பிளாஸ்மாவை தனியா பிரிச்சு கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு அவங்களோட உடம்புக்கு சேருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அவங்க உடம்புல செலுத்த போறோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட உடம்பே அந்த வைரஸை எதிர்கொள்றதுக்கான ஆன்டிபாடிஸ் அவங்க உடம்புல அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பிளாஸ்மா டொனேட் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிட் பாசிட்டிவா இருந்து அவங்களுக்கு ஃபுல்லா அந்த டிசீஸ் வந்து கியூர் ஆகியிருக்கணும். அட்லீஸ்ட் 2 weeks ஆர் 14 days அப்புறம் தான் அவங்க வந்து பிளாஸ்மா டொனேட் பண்ணணும். அதுவும் எந்த வித சிம்டம்ஸும் அவங்க உடம்புல இருக்கக்கூடாது. ஃபீவர், காஃப், கோல்டு எதுவுமே அவங்க உடம்புல இருக்கக்கூடாது. அப்படி இருக்கவங்க மட்டும்தான் பிளாஸ்மா டொனேட் பண்ணணும். ஒருத்தவங்க ஒரு வாட்டி பிளாஸ்மா டொனேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து உடனே பிளாஸ்மா டொனேட் பண்ணக்கூடாது. எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 days அப்புறமா தான் இன்னொரு பிளாஸ்மா டொனேஷன் அவங்க பண்ணணும். அதே மாதிரி ஒருத்தர் 2 வாட்டி மட்டும்தான் பிளாஸ்மா டொனேட் பண்ணணும். ஏன்னா அவங்க உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி அப்புறம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. பிளாஸ்மா டொனேஷன் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் வைரஸ் அவங்களோட உடம்புல இன்னும் இருக்கு, அதோட தாக்கம் இன்னும் சிம்டம்ஸ்லாம் அவங்க உடம்புல இருக்கு அப்படின்றவங்க பண்ணக்கூடாது. அப்புறம் பிரெக்னன்சி உமன்ஸ் பண்ணக்கூடாது. கார்டியாக் ஃபெயிலியர், கார்டியாக் டிசீஸ், இருதய நோய் இருக்கவங்க, கிட்னி நோய் இருக்கவங்க, முக்கியமா ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்க பண்ணக்கூடாது. மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இப்ப வந்து வேக்சின் போட்டுக்கிறாங்க. வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி பிளாஸ்மா டொனேஷன் பண்ணலாம், பட் வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா உங்களால பிளாஸ்மா டொனேஷன் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் வந்து நீங்க 28 days அப்புறம் தான் வந்து டொனேட் பண்ணணும். அதுவும் உங்களோட டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்க உடம்புல தகுந்த ஆன்டிபாடிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நீங்க வந்து டொனேட் பண்ணணும். பிளாஸ்மா டொனேஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. நார்மலா நம்ம பிளட் டொனேட் பண்ற மாதிரியே தான், நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து தான் அந்த பிளாஸ்மாவை பிரிப்பாங்க. 500 மில்லி மட்டும் தான் நம்ம உடம்புல இருந்து எடுக்க போறாங்க. சோ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கான வாய்ப்பு கிடையாது. யாரெல்லாம் கோவிட்ல இருந்து குணமாகி வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கோவிட்ல கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு பிளாஸ்மா டொனேஷன் மூலமா நீங்க ஹெல்ப் பண்ண முடியும். சோ தட் அவங்களும் கோவிட்ல இருந்து குணமடையலாம். ப்ளீஸ் டொனேட் பிளாஸ்மா. நிறைய பேருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பை பை.